மேடம், நீங்கள் டாக்டர்கிட்ட போயிருக்கீங்களா? போயிருக்கேன் சார். எந்த டாக்டராவது உங்களை கொஞ்சம் நீங்களும் MBBS படிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க சார். மருந்து கொடுத்தாங்க, கொடுத்ததை அப்படியே ஃபாலோ பண்ணீங்க, அவ்வளோதான். மேடம், நீங்கள் ஏதாவது வக்கீல்கிட்ட போயிருக்கீங்களா? ஆ, போயிருக்கோம் சார். உங்களுக்கு ஏதாவது லா படிங்கன்னு சொன்னாங்களா? கிடையாது, சொன்னாலும் நம்ம படிக்க முடியாது இல்லையா? இல்லை, அப்படியும் சொல்றது சொல்ல மாட்டாங்க. எப்படி சொல்லுவாங்க? சொன்னாலும் ஒரு குறுகிய காலத்தில் நீங்கள் MBBS படிக்க முடியாது, நீங்கள் லா படிக்க முடியாது. ஆனால் எனக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாதகத்தை தூக்கிட்டு எல்லாருமே போயிருப்போம். இந்த இதுக்கு முன்னாடி எல்லாருமே ஒரு ஜோதிடர்கிட்ட போயிருப்போம், அங்கேயும் இதே தான் நடந்திருக்கும். நமக்கு என்ன தேவைன்றத ஒரு கேள்விக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு அது எதனால சொல்றாங்க, எதை வச்சு சொல்றாங்க, நமக்கு இது சூட்டபிளா இல்லையா, அதுவும் நான் கொடுத்த நேரத்தை வச்சு சொல்லும்போது நான் கொடுத்த நேரம் சரியா தப்பான்னு எனக்கே தெரியாது. அப்போ அந்த கணிப்பு சரியா தப்பான்னு எனக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது அதை நேர திருத்தமும் பண்ணி ரீவைண்ட் பண்ணி பார்த்து இதெல்லாம் கரெக்டா நடந்திருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அது நடந்திருக்கிறதுனால இனிமே வந்து ஃபியூச்சர் கரெக்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம யூஸ்வலாக லேபில் டெஸ்ட் பண்ணும்போதெல்லாம் வந்து பாசிட்டிவ் கண்ட்ரோல் நெகட்டிவ் கண்ட்ரோல் டெஸ்ட் அப்படின்னு போடுவோம். ஸோ அந்த மாதிரி நமக்கு முன்னாடி நடந்ததை வந்து ஒரு பாசிட்டிவ் கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டு, நடக்காத விஷயங்களை நெகட்டிவ் கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டு, இன்றைக்கி நடக்கிறது நாளைக்கு நடக்கிறத பற்றி சொல்கிற அளவுக்கு ஒரு அருமையான ஒரு மெத்தடாக இது இருந்துகிட்ருக்கு. இதில் எனக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, வீட்டிற்கு ஒரு மரம் வளர்ப்போம்னு கேள்விப்பட்டிருக்கோம். கவர்மெண்ட்லலாம் சொல்லுவாங்க, ஏன்னா இப்போ பசுமை புரட்சி எல்லாம் பசுமையாக இருக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் பசுமர தாணின்னு ஒன்று இருக்குது. அதாவது ஒருத்தருடைய மனசில் வந்து நம்ம ஒரு ராணி அடிச்சிட்டோம்னா அது காலத்துக்கும் மாறாது, அடிப்படையான ஒரு விஷயம். ஸோ ஒரு சமுதாயத்தை நம்ம மேம்படுத்தணும்ட்டு எத்தனையோ சமூக ஆர்வலர்கள் என்னென்னவெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, அதெல்லாமே எக்ஸ்டர்னல் அவுட்சைடு. இப்போ இன்டர்னல் அப்படின்போது மனசு தான், மனசு மாறிச்சுன்னா எல்லாமே மாறிடும். அப்போ அந்த மனசுன்றது நம்பிக்கை சார்ந்த விஷயம். அந்த நம்பிக்கைன்றது மூட நம்பிக்கையா இல்லை உண்மையான விஷயங்களை சார்ந்த நம்பிக்கை அப்படின்றது வந்து அறிவியல் அடிப்படை தான் நம்புவாங்க எங்கேயுமே. இப்போ எதுக்குமே டெஸ்ட் போனீங்கன்னா ஐஐடிக்கு போங்க, இல்லைனா வந்து இதுக்கு WHO மெடிக்கல் விஷயம் இல்லை. அப்படி சொல்லும்போது ஒன்றும் தேவையில்லை, என்ன 15 நாள் உனக்கு சொல்லி கொடுத்துட்றேன், நீ என்கிட்ட எதுக்கு வந்து அதை எனக்கு வேணாம், நீ கற்றுக்கோ, நீயே பார்த்துக்கோ, சார் பசிக்குது மீன் பிடிக்க குளத்தை தள்ளி விட்டு நீ மீன் பிடிச்சிக்கோ அப்படின்னா எப்படி இருக்கும்? அப்போதைக்கு கஷ்டமாக இருந்தாலும் அந்த 15வது நாளில் வந்து நம்ம ஒரு கூட நிறைய மீனோடு வருவோம் வெளியில். ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் ரெண்டு பேருமே கண்டிப்பாக வந்து அனுபவிச்சிருப்பீங்க சார்கிட்ட. ஸோ அப்போ இந்த வீட்டிற்கு ஒரு மரம் வளர்ப்போம்ன்ற ஒரு விஷயமும், இன்னொன்று யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம்னு சொல்கிற அந்த ஒரு நோக்கமும் சாதாரணமாக யாருக்கும் வராது. எனக்கு ஒரு விஷயம் கிடைச்சா நான் தூக்கிட்டு ஓடி போயிடுவேன், மறைச்சிப்பேன். அதுதான் நடந்துட்டுருக்கு. ஓலைச்சுவடுகளே பல இடங்களில் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கு, என் குடும்பத்துக்கு மட்டும்தான் ஒதுக்கி வைக்கப்படுது. இவ்வளோ ஒரு பெரிய விஷயத்தை, அதாவது உலகத்தில் இதுவரைக்கும் யாருமே இது பண்ணியிருப்பாங்களான்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் ஒரு நடந்த விஷயம் இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக பரவப்போகுது, இன்னும் சில ஆண்டுகளில் பார்த்திங்கன்னா இது உலகம் முழுக்க பரவப்போகுதுன்னு நமக்கு தெரியும். ஆனால் அப்படி ஒரு தாட் இருக்கக்கூடிய ஒரு பர்சன் எப்படி உருவாக முடியும்ன்ற ஒரு ஆச்சரியம். மனிதர்களில் மாணிக்கம்னு வாங்க இல்லையா, அந்த மாதிரி எப்படி முடியுது சில கேட்பாங்கல்ல, எப்படி யானை இப்படி இருக்க அப்படின்னு அந்த மாதிரி கேட்க தோணுது. எங்கேயா இருந்த இவ்வளோ நாளா இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி எப்படி சார், அதாவது இப்போ நீங்கள் சொல்றீங்க எந்த அளவுக்கு நடக்குதுன்றது உங்கள்கிட்ட கேட்டவங்களுக்கு, உங்களுக்கு படித்தவங்களுக்கு எல்லாமே நல்லா தெரியும். அது தேனை நக்கி பார்க்குற வரைக்கும் அதனுடைய சுவை தெரியாது. ஸோ அந்த மாதிரி உங்களுடைய அந்த ஏஎல்பி முறை, அந்த முறைக்குள்ள நீங்கள் சொல்லக்கூடிய அந்த விளக்கங்கள், அதுக்குள்ள கிடைக்கக்கூடிய அந்த ஃப்ரூட், அதை டேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா யாருமே கண்டிப்பாக வந்து இந்த டிராகுலான்னு சொல்லுவாங்க, ஒருத்தர் கடிச்சிச்சுன்னா அது எல்லாருமே டிராகுலாவை மாறிடுவாங்க. அந்த மாதிரி உங்ககிட்ட படித்த எல்லாருமே டிராகுலாவை மாறி இருக்கிறாங்க. நீங்கள் கணிக்கிற மாதிரி எல்லாருமே சொல்கிறாங்க, அப்சல்யூட்டாக சொல்கிறாங்க, நானே சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். அதாவது அடிப்படையிலேயே இவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னா நீங்கள் இன்னும் அட்வான்ஸ்டுன்னு சொல்கிறீங்க. இதெல்லாம் போனால் அப்புறம் அடுத்த செகண்ட் என்ன நடக்கும், கரண்ட் கட் ஆகும் ஆகாதான் கூட சொல்லிடலாம் போல இருக்கே சார். எப்படி இது உங்களுக்கு இந்த மனப்பான்மை எப்படி வந்தது? எங்கேருந்து இந்த அந்த பொது உடைமை அப்படின்றது பேர்லேருந்து வந்ததா இல்லை எங்கேருந்து சார்? எனக்கு நம்ம பட்ட கஷ்டம் யாரும் படக்கூடாது, எனக்கு அதுதான் என்னமோ எனக்கு கடவுள் கொடுத்துட்டாரு. நான் கேட்ட கேள்விக்கு பதில் எனக்கு கிடைக்கல. அப்போ இன்னொருத்தர் இதேமாரி எத்தனையோ பேர், இப்போ நீங்கள் எத்தனையோ பேர் நீங்கள் சொல்கிறீங்க, இன்னும் எத்தனையோ பேர் படிக்க போகிறாங்க. அது அப்போ இந்த தேடுதல் எல்லாருக்கும் இருந்த விஷயம், யாருக்குமே கிடைக்காத ஒரு கேள்வி நம்ம பதில் சொல்லணும். அப்போ நடந்த நிகழ்வு உண்மையாக இருக்குது, ஜாதகம் உண்மை. எவ்வளோ தூரம் கடந்து வந்தாலும் ஜாதகம் இன்னமும் அழியாமல் நிற்கிறதுக்கு, அவ்வளோ ஸ்ட்ராங்காக நிற்கிறதுக்கு, வளர்ச்சி அவ்வளோ வளர்ச்சியில் இருக்கிறதுக்கு காரணம் அவ்வளோ உண்மை இருக்குது உள்ள. அப்போ அவ்வளோ உண்மையான ஜாதகமும் உண்மை, நடந்த நிகழ்வு உண்மை. அப்போ என்னுடைய ஜாதகத்தில் நடந்த நிகழ்வுகளை வந்து பொருத்தம் பார்த்தாலே, நிகழ்வுக்கும் ஜாதகத்துடைய கிரகங்களுக்கு பொருத்தம் பார்த்தாலே தன்மை தெரிஞ்சிடும். அப்போ அழகாக ஏன் வந்து ஒரு பதிலேருந்து ஒரு கேள்வி உருவாக்கக்கூடாது
அப்போ இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு ஆர்வம், ஆசை, தேடல் எங்கே நிற்கும் அப்படின்னா எனக்கு அப்படின்னு ஒரு இடத்துல வந்து நிற்போம். அப்போ இதை வந்து முழுமையாக வந்து இதை யாருக்காச்சும் ஒருத்தர் கொடுத்துட்டோம்னா என்றைக்கோ ஒரு நாள் புரிஞ்சுவாங்க. இன்றைக்கி எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டாங்களோ இன்னும் ஆயிரம் ஆயிரம் லட்சம் லட்சம் கோடி கோடி பேர் அதை படிக்க தான் போகிறாங்க, பார்க்க தான் போகிறாங்க. இப்போ உதாரணமாக நான் ஒரு வீட்டில் மரம் வளர்க்குறேன், அந்த மரம் வந்து எனக்கு மட்டும் ஆக்சிஜன் கொடுக்கும் அப்படின்னு எந்த மரமும் சொன்னதில்லை. அப்போ எல்லாமே பொதுவாக இருக்கும்போது ஏன் இந்த ஜோதிடம் மட்டும் பொதுவாக இருக்கக்கூடாது எல்லாருக்கும்? சப்போஸ் நீங்கள் வந்து சொன்ன மாதிரி நான் உங்களுக்கு ஒரு நாள் சாப்பாடு வாங்கி கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு வயிறு பசி ஆகிடும், ஆனால் மனசில் இருக்கக்கூடிய பசி வந்து ஆறவே ஆறாதுங்க. நீங்கள் என்ன தான் உங்கள்ட்டேருந்து 1 கோடி ரூபா பணத்தை நான் திருடிட்டு வந்தாலும் என்னிட்டேருந்து நீங்கள் 10,000 திருடிட்டு போயிடலாம், ஆனால் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கல்வியையும் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அறிவையும் ஒரு நாளும் யாரும் திருட முடியாது. ஒரு விழிப்புணர்வோ, ஒரு சமூக மாற்றம், ஒரு தற்சார்போ, இது எல்லாத்துக்கும் பொதுவான எது அப்படின்னா இந்த கிரகங்களும் நட்சத்திரங்களும் பாவங்களும் தான் என் கண்ணுக்கு முன்னாடி நினச்சி. அப்போ இதை போதிச்சாலே தற்சார்பு வந்துடும், தன்னம்பிக்கை வந்துடும், எனக்கு இப்போ எல்லா நிகழ்வும் இதுக்குள்ளே தான் அடங்குச்சு, அப்போ ஏன் இதை ஏன் சொல்லிக் கொடுக்கக்கூடாது? அதுவும் நான் கேட்ட கேள்விக்கு எனக்கு பதில் கிடைச்ச மாதிரி இன்னொருத்தர் கிடைக்குமா அப்படின்னா எனக்கு தெரியலை. ஆனால் எனக்கு சரியாக இருக்கிறத தொட்டு இது மற்றவங்களோட வாழ்க்கையையும் இந்த மாற்றம் ஏற்படுத்தணும், அது அந்த எல்லாமும் சமூக மாற்றம் ஏற்படுத்தணும் அப்படின்னா எப்பயுமே வந்து ஒரு வயிறு பசி அடங்குனா சமூக மாற்றம் நடந்துடாதுங்க. ஆனால் இந்த அறிவு பசி வர வர பெரிய சமூக மாற்றம், ஒரு விழிப்புணர்வு வந்து ஒரு உலக லெவலில் ஏன் கஷ்டப்படுறோம், நம்ம ஏன் கஷ்டப்படுறோம், நம்ம ஏன் கஷ்டப்படணும், இப்படி கேள்விக்கு பதில் வந்து இந்த ஜோதிடம் தான் சொன்னிச்சு. அழகாக நான் என்ன பண்ணேன், இந்த ஜோதிடத்தை கற்றுக்கிட்டால் மட்டும்தான் வாழ்க்கையில் மாற்றம் வரும், சமூக மாற்றம் வரும் அப்படிங்கிறத நான் உணர்ந்து தான் இதை எல்லோரும் கற்றுக் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். என்னுடைய கேள்விக்கு எனக்கு விடை கிடைச்ச மாதிரி நான் எல்லாருக்கும் விடை சொல்கிற இடத்துல இருந்தேன், நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், அதை சொல்லிக் கொடுக்குறேன். அது இன்றைக்கி உண்மையிலே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. என்கிட்ட கேட்டார் ஒருத்தர், நீ என்ன சொல்லி கொடுத்துட்டு நீ என்னத்துக்கு ஆக போகிற அப்படின்னு கேட்டார். ஆனால் அவர் வந்து என்கிட்ட படித்தார் பாருங்க, அதுதான் ஆச்சரியம். அதே ஜோசியர் வந்து ஏன் சொல்லி கொடுக்குற, நீ உனக்கு தான் தெரியுதுல எல்லாமும், நீ புதுசாக கண்டுபிடிச்சா அது வெளியில் லக்கணம் மாறும்னு மட்டும்தானே சொல்கிறாங்க. அதுக்கு பின்னாடி என்ன நிகழ்வு இருக்குன்னு அதை பார்க்கும்போது தான் தெரியும். பேசிக்காக இருக்கலாம், அட்வான்ஸாக இருக்கலாம், மாஸ்டர் கிளாஸாக இருக்கலாம், இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு லக்கணம் மாறும் அவ்வளோதானே அப்படி தானே அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. இந்த பஸ்ஸில் போகிறாங்க, இந்த பஸ்ஸில் எவ்வளோ சந்தோஷம் போகிறாங்க, அந்த பஸ் எவ்வளோ தூரம் போகும், அந்த பஸ்ஸில் சந்தோஷம் போனால் எவ்வளோ கிடைக்கும், அதில் எவ்வளோ சந்தோஷம் வாழ்க்கையில் அனுபவிக்க முடியாது, எவ்வளோ பொக்கிஷங்கள் இருக்குது, அதுமாரி ஒரு வகுப்புங்கிறது வந்து நச்சை இலக்கணமும் அப்படி தான். எனக்கு கொடுத்த விஷயத்த எல்லாரும் அனுபவிச்சு பார்த்தணும். நாளைக்கு யாரும் வந்து இந்த ஜோதிடத்தை வந்து இது சாப்பிடும்போது இந்த அறிவு பசி வந்து எல்லோருக்கும் கிடைக்கணும்னு ஆசைப்பட்டால் கிடைச்சிட்டு இன்னைக்கு அது ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்குது. மேடம், உங்களுக்கு ஒன்று தேடுறீங்க தெரியல, அது ஒரு தேடல் இருக்குது, கூகுளில் போயிட்டு பார்ப்பீங்க இல்லையா? கண்டிப்பாக. அதில் கிடைக்கலன்னா யாராவது தெரிஞ்சவங்ககிட்ட கேட்கலாம், இல்லை ஜேர்னல்ஸை பார்க்கலாம். ஆனால் இல்லாத ஒரு விஷயத்தை கூகுளில் இல்லை, வேறு எதுலேயும் இல்லை, ஜேர்னல்ஸ்லையும் இல்லை, புதுசாக ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்றது சாதாரணமான விஷயம் இல்லை. இப்போ நவக்கோள்கள்னு சொல்கிறோம், அது எங்கேயோ வானத்தில் தொங்கிட்டு இருக்கு, நம்ம போய் நேரில் பார்க்க போகிறதில்ல. அந்த காலத்தில் ஞானிகள் பார்த்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு அந்த கோள்களை வந்து ஒரு உயிரற்ற விஷயமா பார்க்காம அதை வந்து ஒரு தெய்வமா பார்த்து அது பின்னாடியே சுத்து சுத்துன்னு சுத்தி ஒரு 18-20 வருஷமா சுத்தி இருந்தால் இந்த இல்லாத ஒரு விஷயம் புலப்பட்டிருக்கும். ஏன்னா ஜோதிடம்ன்றது பாரம்பரியமா இருக்கிற விஷயம்தான். ஆனா இந்த மாதிரி ஒரு முறை இந்த நகரும் வளரும் லக்னம் அப்படின்ற ஒரு விஷயத்தை யோசிக்கிறதே பெரிய விஷயம். அந்த யோசித்த விஷயத்த வந்து அதை நடைமுறைப்படுத்துறது பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாம நம்ம நாட்டில் எல்லா எந்த இடத்துலயுமே ஒரு கண்டுபிடிப்புனர் தான் அடுத்த லெவல் வந்து டிஸ்ப்ரூவ்னு வரும். அதுக்கு 4 பேர் கொடி பிடிப்பாங்க, தப்பு எப்படி சொன்னேன், அது தாமஸ் ஆல்வா எடிசன் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எது கண்டுபிடிச்சாலுமே இது தப்பு அப்படின்னு சொல்ல போவோம். அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் இப்போ நம்ம மூலிகை பெட்ரோல்னு வந்தது சில வருஷங்களுக்கு முன்னாடி, அது வந்து எப்படி டிஸ்ப்ரூவ் ஆச்சு நம்ம பார்த்தோம், அறிவியல் அடிப்படை இல்லைன்னு. இப்போ சார் வந்து ஒன்று சொல்கிறாரு, இது வந்து உணரக்கூடிய ஒரு விஷயம், இதை வந்து அறிவியல் மூலமாக நிரூபிக்க முடியாது. ஆனால் அதையும் இந்த அறிவியல்ன்ற ஒரு ஆப்புன்னு ஒன்று கொண்டு வந்து, அதாவது நீ அடுத்த கேள்வி கேட்க முடியாது அப்படின்ற அளவுக்கு வாயடைக்கிற அளவுக்கு அறிவியல் பூர்வமாகவும் ஆன்மீக பூர்வமாகவும் அது ரிசல்ட் ஓரியன்டாகவும் பண்ணியிருக்கிறது ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ். ஓகே, அது மேலே பெரிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது மகுடத்தில் ஒரு மாணிக்கம் என்ன அப்படின்னீங்கன்னா, என்னை போலவே பலரை உருவாக்கணும், நான் தேடின மாதிரி மற்றவங்க தேடக்கூடாது அப்படின்னு ஒரு சார். இதில் நான் உங்களுக்கு வைக்கிற ஒரு பொது நல கோரிக்கை என்ன அப்படின்னா, மேடம் சொன்னாங்களே இப்போ இளைஞர்களுக்கு அப்படின்னு, ஏன்னா இளைஞர்கள்லாம் நாளைய சமுதாயம்னு சொல்கிறோம். அதுலேயும் என்ன கேட்டிங்கன்னா, நான் மோட்டிவேஷனல் ஸ்பீச்செலாம் ஸ்கூல்ஸுக்கு போகும்போது நான் காலேஜஸ்க்கு போகணும், மோஸ்ட்லி ஸ்கூல்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா அந்த முதல் 5 5 விளையாது 50 விளையாதுன்னு சொல்லுவாங்க.
அந்த 5 வயசுலேயே ஜோதிடத்தை கற்பிக்க முடியுமா, அவர்களால் கற்றுக்கொள்ள முடியுமா? அப்படி முடியும் என்றால் இதை வந்து நம்ம ஏன் ஒரு பெரிய இயக்கமாக அந்த அடிப்படை வித்திட்டம்னா நாளைக்கு ஒரு புது சமுதாயம் வந்ததுன்னா இந்த கலியுகம் சத்தியோகமாக மாறும் இல்லையா? கண்டிப்பாக 12 வயசுக்கும் பிறகு இருக்கிறவங்களுக்கு அதை கற்றுக்கலாம். அதுதான் நாங்கள் பண்ணி வச்சுருக்கோம். 12 வயசுக்கும் பிறகு எல்லா மாணவர்களும் அந்த ஜோதிடம் கற்றுக்கணும். இதை ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி ஈஸியாக வந்து அவங்கக்கிட்ட கொண்டு சேர்க்கும் போகும்போது அவங்களோட கிரகமைப்பு நல்லபடியாக இருந்துச்சுன்னா இதை ஈஸியாக பிடிச்சிக்கோங்க. அவங்க கிரகமைப்பு நல்லா இல்லைன்னா அதை பார்த்துக்க மாட்டாங்க. இந்த சில நிகழ்வுகள் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்பீடாக தான் இருக்கும். இந்த 12 வயசுலேருந்து 22 வயசு வரை இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்து இது புரிதல் எப்படி இருக்கும் அப்படின்னா, இது ஏதோ வந்து எட்டி ஏதோ ஒரு கண்ணு கெட்டு புலப்படாத ஒரு நிகழ்வாகவே அவங்க உணர்வாங்க. புரிய வச்சிட்டோம்னா கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வரும். ஆனால் குறிப்பாக என்னுடைய பொறுத்தளவு 18 வயசுலேருந்து 28 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆண் பெண் எல்லாருமே கற்றுக்கணும். ஏன் அப்படின்னா, இப்போ ஒரு உதாரணம், ஒரு பொண்ணு லவ் பண்ணுது, இப்போ ஒரு பையன் லவ் பண்ணுறான் ஒரு பொண்ணு, இது உதாரணமாக இது பேசுவோம், இது பேசணும். ஏன்னா இது நல்லது கெட்டதுன்னு இது வேண்டாம். சப்போஸ் இதை வந்து இப்போ உங்களுக்கு ஒரு ஜோசியம் தெரியும், இப்போ ஆப்போசிட் கேண்டிடேட்டு யாரோ ஒரு நீங்கள் உங்களுக்கு ஒரு 18 வயசாக இருக்குது அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்க டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் கேட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் கொடுப்பா நான் பாட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லுவீங்க. சப்போஸ் அதை பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு ஒன்று பண்ணுவேன். இதில் போய் சொல்கிறாங்க, இல்லை இவங்க வந்து இப்போ எதிர்பார்த்த மாரி இல்லை, இவங்களுக்கு வந்து இப்படி தன்மைகள் இருக்குது, இவங்க உண்மையிலே போய் சொல்கிறாங்க, இப்படி ஏதோ ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கலாம், நீங்கள் பேசுவீங்களான்னா பேச மாட்டீங்க. ஆனால் இது எனக்கு பாதை தெரியலைன்னு வச்சுங்களேன், 2 வருஷம் பழகினத்துக்கு பிறகு அந்த நிகழ்வு நடக்க போகுதுன்னா எவ்வளோ வருத்தமாக இருக்கும், எவ்வளோ அழுகைகள், எவ்வளோ மன வருத்தம், எவ்வளோ கண்ணீர். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இந்த 18 வயசுலேருந்து 28 வயசு வரைக்கும் உள்ள பசங்கள் எல்லாருமே வந்து காதலிக்கிறாங்க, அவங்க வந்து முழுமை அடையுதான அடையல. 100ல் 10 பேருக்கு சந்தோஷமாக வாழ்க்கை வந்து தொடர்றாங்க, மீதம் 80ல் 90% பேருக்கு இங்கே காதல் முறிவு ஏற்படுது. ஏன் காதல் இவ்வளோ பிரச்சனை பண்ணுறேன், இவ்வளோ விஷயம் இருக்குது. ஒன்று, அடுத்து படிக்கக்கூடிய விஷயம், இல்லை நான் வந்து பிஇ முடிச்சுட்டேன், எல்லோரும் பிஇ படிக்கிறாங்க, நான் பிஇ முடிச்சுட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உதாரணம் வெல்டிங் பட்டறையில் வேலை பார்க்குறாங்க, டிரைவராக வேலை பார்க்குறாங்க. எங்கள் படித்த படிப்பு என்ன, வேலை என்ன, எங்கள் பொருத்தமான நிகழ்வுகளை செஞ்சுருந்தா, பொருத்தமான செயலை செஞ்சுருந்தா அழகாக அந்த நிகழ்வு நடந்திருக்கணும்ல, அது நடக்கலையே. இந்த மாதிரி இந்த 18 வயசுலேருந்து 28 வயசுக்குள்ளே முடிவெடுக்கக்கூடிய முடிவு தான், 120 வருஷம் வரைக்கும் நீங்கள் வாழ்ந்தாலும் இந்த முடிவு தான் உங்களை வந்து இழுத்துட்டு போகும். இதை தான் ரொம்ப கவனமாக போகணும். இப்போ வந்து இந்த 18 வயசில் ஒரு முடிவு எடுத்தாச்சுன்னு வச்சுங்களேன், அதன் பிறகு 4 வருஷம் இன்ஜினியரிங் படிப்பாங்க. எதுக்கு 4 வருஷம் இன்ஜினியரிங், 22 வயசில் முடிச்சு விட்டு 23 வயசில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வேலைக்கு போய் சார், எனக்கு இந்த வேலை தான் ஒத்து வருது, இந்த வேலை தான் எனக்கு இருக்குது. நீங்கள் 18 வயசு படிக்கும் போது அந்த எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கோ சூப்பராக நல்லா ரீச்சில் இருந்திருக்கும். ஆனால் 23 வயசில் 25 வயசு இல்லை 28 வயசு வரும்போது அந்த எலக்ட்ரிக்கல் இல்லாமல் சிவில் வந்திருக்கலாம் அந்த நேரத்தில், இல்லை மெக்கானிக்கல் வந்திருக்கலாம், இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்திருக்கலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லை, இன்றைக்கி கம்ப்யூட்டர் சயின்ஸ் நம்பர் 1 இருக்குது. இன்னும் 20 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இப்போ நம்பர் 1 இருக்கும். மெக்கானிக்கல்னு வரப்போகுது, அடுத்தது வந்து அடுத்த 20 வருஷம் கழிச்சு மெக்கானிக்கல் சம்மந்தப்பட்ட படிப்பு சூப்பராக வரப்போகுது. அப்போ மெக்கானிக்கல் சம்மந்தப்பட்ட படிப்பு 10 வருஷம் தான் இன்றைக்கி நம்ம படிக்கிறோம், இன்னும் 5 வருஷம் கழிச்சு மெக்கானிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயம் நல்லாவே இருக்கும். அப்போ அதையே படிச்சுட்டு இல்லாமே, அப்போ நான் எலக்ட்ரிக்கல் படிச்சுட்டு நான் ஒரு கம்ப்யூட்டர் படிச்சுட்டு நான் ஏன் மெக்கானிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயத்தை வேலை பார்க்கணும்? அப்போ பொருத்தம் இல்லாத படிப்பு, பொருத்தம் இல்லாத வேலை, இதிலே திணறாங்க இன்றைக்கி. அதை இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து அவசரப்பட்டு நான் தொழில் தொடங்கணும்னு சொல்கிறாங்க. இந்த 18லேருந்து 28க்குள்ளே நான் அதை பண்ணணும், இதை பண்ணணும், அப்படி பார்க்கணும், வேலை பார்க்கணும், தொழில் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய காசை, அப்பா காசு, அம்மா காசு சேர்த்து வச்சுருக்காங்க பாருங்க, அது தொழில் தொடங்கி 28லேருந்து 32க்குள்ளே மொத்த காசையும் காலி பண்ணிடுறாங்க. அப்போ ஏன் அதை தொடங்கணும்? அப்போ ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் நீங்கள் வந்து அதை வந்து படிச்சிருந்தா அது என்ன, ஒரு 10 லட்சம் ரூபா நட்டமாக போகுது, பணம் போடுவோம்ளா, போடுவோம்ளா, என்ன போட மாட்டோம்ல, எப்படி போடுவோம்? நம்ம தான் கட்டம் தெரியுது இல்லை, கட்டம் தெரிஞ்சு தான் போடணும். கட்டம் தெரியலைன்னா அதான் சொல்கிறோம்ல, பா தெரியலாம் என்ன பள்ளத்தெல்லாம் விழுந்தோனும், வேகத்தட்டை தெரியலைன்னா வேகத்தட்டையில் ஏறி இறங்கினா என்ன பிரச்சனை தான் ஆகும். அதை விட்டு தயவு செய்து வந்து இந்த ஜோதிடம் என்பது குறிப்பாக 18லேருந்து 28க்குள்ளே இருக்கக்கூடிய நண்பர்கள், அந்த சின்ன குழந்தை இளைஞர்களுக்கு படிக்கணும் கண்டிப்பாக, அவங்க தான் படிக்கணும். அது 18 வயசில் நம்ம வந்து சரியான முடிவு எடுத்துட்டால் சரியான பாதையில் போகலாம். இல்லைங்க எனக்கு வந்து மைக்ரோபயாலஜி இருக்கும்னு சொல்லிட்டு படிச்சிட வேண்டியது 18 வயசில், 26 வயசில் நான் பார்த்தீங்கன்னா நான் வெளிநாடு போகிறேன்னு சொல்லிட்டு ஃப்ளைட் ஏற வேண்டியது. எதுக்கு அதுக்கு 4 வருஷம் படிக்கணும்? அது 18 வயசில் ஃப்ளைட் ஏற்றிருக்கலாமே, எனக்கு வெளிநாட்டு வாழ்க்கை முடிவு பண்ணிடுச்சு, அதுக்கு ஏதோ ஒரு பாஸ்போர்ட் எடுத்தால் போதும், 18 வயசு பாஸ்போர்ட் எடுத்து வெளிநாடு போயிடலாமே, அங்கே போய் ஏதோ ஒரு கல்வி படிச்சுட்டு வேலை பார்க்கலாமே.
இவங்க எதுவுமே பொருத்தமில்லை சார். எல்லா செயல்களும் முடிவு பண்ணி முடிஞ்சதுக்கு பிறகு தான் சார், சார் எனக்கு 5 லட்சம் நட்டேன் சார், இங்கே 5 லட்சம் நட்டேன், 10 லட்சம் நட்டேன் சார், 20 லட்சம் நட்டேன் சார், எதுக்கு எதுக்கு சார் தொழில் பண்ணுறாங்க, சம்பாதிக்கிறது தொழில் பண்ணுறாங்க. ஆனால் இங்கே அத்தனை பேரும் நட்டம் அடைவதற்கென்றே தொழில் தொடங்குகிறார்கள். இன்றைக்கி நான் பார்த்தளவு அதுவும் 35 வயசுலேயே 45 வயசு இருக்காங்க பாருங்கள் சார். என்ன அவசரப்பட்டு பக்கத்தொட்டுக்கார் தொழில் செஞ்சு சூப்பராக இருக்கும். ஒன்றும் இல்லை, ஒரு ரேட்டட் கம்பெனிக்கார் ஒரு டயர் போட்டிருந்தார் சார் சூப்பராக. அவர் என்ன நல்ல ஓனர், பக்கத்தில் என்ன பண்ணார், அவரோட ஃப்ரெண்டு ஒரு இந்த பஸ் ரீட்டையர் போடுறாங்கல்ல அந்த கம்பெனி ஆரம்பித்து ஒரு 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 1.5 கோடி நட்டோம் சார். நீங்கள் கோயில் போய் நீங்கள் ஜெயிச்சிட்டீங்கன்னா அதே கோயில் நான் போனால் ஜெயிக்க முடியுமான்னு உங்களுக்குள்ள சட்டம் எனக்கு எப்படி சார் பார்த்தோம், இது பொருத்தமே இல்லையே சார். இது இந்த மனம் என்ன பண்ணும், ஆசையை தூண்டு தோண்டி 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 இவங்க என்ன பண்ணுறாங்க, கொண்டு போய் இருக்கக்கூடிய சொத்தை கடன் வச்சு அடமானம் வச்சு அந்த நட்டமானதுக்கு பிறகு இப்போ எப்படியாச்சும் கடன் அடைச்சிட்டு வெளில வந்தால் போதும், இதை தானேங்க நான் சொன்னோம் பண்ணாதீங்கன்னு. இதுக்கு தானே ஜோதிடம், முன்னாடியே நீங்கள் தற்காப்புக்கு தற்காப்பு பண்ணக்கூடிய இடத்துல நம்ம இருக்கிறோம், அதை செய்ய மாட்டேங்கிறாங்களே, முடிஞ்சது பிறகு தான் நம்மகிட்ட வர்றாங்க. ஏன் வர்றாங்க, அதுக்கு தான் ஜோதிடம் படித்தா தான் கொஞ்சம் நாள் மாறுவாங்க, அது குறிப்பாக இளைஞர்கள் படித்தாங்க சார், படித்தா தான் சார் இன்றைக்கி வந்து வெளியில் வர முடியும். கண்டிப்பாக அதில் சார் சொன்னதில் இன்னொரு விஷயம்னா, அவங்களுக்கு இப்போ அப்பாவுடைய விருப்பத்திற்காக நான் இந்த படிப்பு படித்தேன், அம்மாவுடைய விருப்பத்திற்காக இதை படித்தேன்னு நிறைய பேருடைய வாழ்க்கை வீணாக போகிறத நம்ம நிறைய பார்க்குறது உண்டு. இப்போ என்னுடைய அமைப்புக்கு எப்படி இருக்கும்னு எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சுன்னா, நான் அவங்க சொன்னதுக்காக இதை படித்தேன், இவங்க சொன்னதுக்காக இதை படித்தேன்னு இருக்காது. என்னுடைய ஃப்யூச்சருக்கு இதன் மூலியமாக எனக்கு வருமானம் வருதுன்னா அதை நான் படிச்சுட்டு போயிடலாம். இப்போ அந்த மாதிரி நிறைய, இப்போ தொழில் கல்வி தான் எனக்கு நல்லாயிருக்கும்னா தொழில் கல்வி படிக்கலாம், நான் பணத்தை கொட்டி வக்கீலாகி என்ன பிரயோஜனம். எனக்கு தெரிஞ்சு ஒரு பையன் அப்பாவுடைய விருப்பத்திற்காக லா படிச்சிருக்கான், அடுத்து என்ன பண்ணுறதுனே அவனுக்கு தெரியல. பேச்சு திறமை கிடையாது, வாதாடி ஜெயிக்கிறதுக்கும் ப்ராக்டிஸ் போடுறதுக்கும் இஷ்டம் இல்லை. கேட்டால் அப்பாவுடைய விருப்பத்திற்காக நான் படித்தேன், இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறது தெரியல. இப்போ அந்த பதில் வந்து நம்ம கொடுக்க வேண்டியதில்லை. பாருங்கள், என்னுடைய ஜாதகம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சால் அப்போ நான் இந்த பாதையை தேர்ந்தெடுத்துக்கிட்டால் எனக்கு நல்லாயிருக்கும்னு நானே முடிவு பண்ணிடலாம். இப்போ அது எனக்கு ஒரு கண்ணாடி வெளிச்சமாக இருக்கும், ஒரு டார்ச் லைட். நம்ம சார் சொல்கிறதே அட்சயலக்கண பத்ததிங்கிறது ஒரு டார்ச் லைட் தான், அது அழகாக எந்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறத வழிகாட்டிடும். நம்ம அந்த பாதையில் நம்ம எச்சரிக்கையாக போயிட்டே இருக்கலாம். அது தும்பை விட்டு வாழ பிடிக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம ஜாதகம் எப்போ பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிவியில், தட் இஸ் நம்ம கரிக்குலம் பிட்டையில் போடுறதே வந்து கல்யாணத்துக்கு உண்டான சிவியில் மட்டும்தான் ஜாதக கட்டம் இருக்கும், அதுவும் ராசி கட்டம் மட்டும்தான் இருக்கும், அம்சம் கூட போட மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அது எல்லாம் முடிச்சிருப்பாங்க நேரத்துக்கு, எல்லா ஃபெயிலியர்ஸும் பார்த்து ஒரு 10 பொண்ணு ரிஜெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த ஜாதகத்தையும் எடுப்பாங்க. இல்லை அதுவும் டைம் கரெக்டாக இருக்கான்னு தெரியாது, ஹாஸ்பிட்டலில் பிறந்ததுன்னுவாங்க, எல்லாமே தப்பு தப்பு தப்பாக நடக்கும்போது ரிசல்ட் தப்பாக தான் இருக்கும்போது. நான் என்ன சொல்கிறேன்னா, இனிமே வந்து இந்த ஸ்கூலில் நம்ம அப்ளிகேஷன் வாங்கும்போதே கீழே ஒரு ஜாதக கட்டத்தை போட்டுட்டு உங்களுடைய ஏஎல்பி என்னன்னு பார்த்துக்கோங்க, நீ இன்ஜினியராக போக போறியா டாக்டராக போக போறியா, எந்த வருஷத்தில் என்ன ஆப்ரேஷன் நடக்கும்போது எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டோம்னா அவங்க அதுக்கேற்ற மாதிரி அழகாக இது பண்ணிட்டு போயிடலாம். நீங்கள் சொன்ன அந்த ஒரு மேப் தான். ஸோ அந்த லைட் வெளிச்சம் போட்டு காட்டுறதுன்றீங்க இல்லையா, ஸோ அது அதை அதை காட்டுறதுக்கு ஒரு எதுவாக இருக்கும், ப்ராக்டிக்கலாக இது வரும்னு நினைக்கிறேன் சார் சீக்கிரமாக. இல்லை இல்லை சார், இது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த திருமண தகவல் மையம் இருக்குல்ல சார், இதில் போகிறவங்க இந்த அப்பா அம்மா இந்த பெண்ணோட பையனோட அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க, நேராக போயிட்டு என் பொண்ணுக்கு செவ்வாய் தோஷம் இருக்குது, என் பெண்ணுக்கு ராகு தோஷம் இருக்குது, இதை தான் முதல்ல சொல்கிறாங்க. ராகுது இல்லாத தோஷமாக பாருங்க, எங்கள் பையனுக்கு லக்னத்தில் ராகுது இருக்குது, யோ பிறந்த அன்னைக்கு உள்ள லக்னத்தை வச்சுட்டு இன்றைக்கி ஏன் கேட்குறீங்க, இன்னைக்கு ஏன் சார் விடுத்துறாங்க. அப்புறம் அது நான் தான் இன்றைக்கி கிளாஸில் கேட்டேன் சார் அப்படின்னு சொன்னாங்க, ஒரு லக்னத்தை பற்றி சொன்னாங்க. நான் சொன்னேன், நீங்கள் பிறந்த அன்னைக்கு உள்ள சட்டை இன்றைக்கி போடுவீங்களா உங்கள் பையனுக்குன்னு கேட்டேன், அது எப்படி சார் போட முடியும் அப்படின்னாங்க. அப்புறம் ஏங்க இந்த மாதிரி பண்ணுறீங்க பேசுகிறீங்க, இன்றைக்கி என்ன சட்டை இருக்குது, இன்றைக்கி சட்டை இன்றைக்கி 42 சைஸா 40 சைஸா 58 சைஸா 36 சைஸா, அதை அழகாக போட்டு பாருங்கள் சந்தோஷம் பாருங்கள், பிறந்த சட்டையை போட்டு போட முடியுமா. அதான் சொன்னேன், ஒரு நாள் வந்து சார் ராசிகள் போட்டு வந்தார் அப்படின்னு கேட்டேன், நீங்கள் ஒரு 3 வயசில் மோதிரம் போட்டிருப்பீங்களா உங்கள் பிள்ளைக்கு, ஆமாம் சார் போட்டு சார், அந்த மோதிரத்தை எடுத்து போட்டு விடுங்க சார் என்ன ஏன்னு கேட்டாரு. ஆமாம் அன்னைக்குள்ளே மோதிரம் போட்டால் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்னு, என்ன சார் விளையாடாதீங்க சார் அப்படின்னாரு. சார் அப்படின்லாம் சார், அப்போ அன்னைக்குள்ளே மோதிரம் நீங்கள் போட முடியாது இல்லை, ஆமாம் போட முடியாது, இன்றைக்குள்ளே மோதிரம் சைஸ் 18, 19, 20 போடுங்க, 21 போடுங்க, அதுதான் அழகு. இன்றைக்குள்ள லக்கணத்துக்கு, இன்றைக்குள்ள ராசிக்கு, இன்றைக்குள்ள கிரக நிலைக்கு, இன்றைக்குள்ள பாவங்களுக்கு, இன்றைக்குள்ள வீட்டின் தன்மைக்கு ஏற்ப, ஆதிபத்தியங்களுக்கு ஏற்ப சந்தோஷம் பயணிக்க சொல்லுங்கள் சார் அப்படின்னு. அவ்வளோ விஷயம் இருக்கா சார், நீங்கள் எதோ லக்கணம் மாறுன்னு சொன்னோன்னா ஏதோ நான் அந்த அதே ராசிகளில் போட்டாலும் எப்படி ராசிகளில் போட்டால் சரியாக இருக்கும், இன்றைக்குள்ள பார்வைக்கு என்னென்னு போடுங்க ராசிகளில் போடுங்க அப்படின்னா. அதுமாரி திருமண தகவல் மையத்தில் பார்த்தீங்க அப்படின்னா,
இவங்களே முடிவு பண்ணிக்கிறாங்க. செவ்வாதோஷம் இருக்குது, செவ்வாதோஷம் உள்ள பையனை தான் பார்க்கணும். ராகேது இருக்குது, ராகேது உள்ளதாக இருக்கும். ஏழில் சனி இருக்குது, ஏழில் சுக்கரன் இருக்குது, ஏழில் குரு இருக்குயோ, 12 கட்டத்து உள்ளதாங்க இருக்கும். எனக்கு புரியவே இல்லை சார், எனக்கு என்னென்னா சார் இது என்னமோ. இப்போ உதாரணத்துக்கு இப்போ உங்கள் பேர் சுரேஷ், என் பேர் மூர்த்தி. மூர்த்தி நீ செய்ய மாட்டா, மூர்த்தி நீ செய்ய மாட்டா. மூர்த்தி உதாரணத்துக்கு நம்ம சொல்ல சொல்ல என்ன பண்ணணும், உதாரணத்துக்கு இதை சொல்ல நம்ம கூட சொல்லக்கூடாது. குருபாவன் கொடுக்க மாட்டார், குருபாவன் கொடுக்க மாட்டார். ஏழில் குரு, ஏழில் சனி இருக்கார், ஏழில் சனி இருக்கார். ஏங்க 12 கட்டத்து உள்ள சனி பகவான் இருப்பார், என்ன 13 கட்டம் தான், 16 கட்டம் இருக்க மாதிரி 12 கட்டத்து உள்ளதாங்க சனி பகவான் இருப்பார். இருக்கட்டும், இந்த ஏதோ ஒரு நோட்டை படிச்சிடுறது சார், ஏதோ ஒரு புத்தகத்தை படிச்சிடுறது, ஏதோ ஒரு கிரகம் வச்சுட்டு இந்த அம்மாவாலேயே இந்த திருமணம் நடக்க தடை பண்ணணும். எப்படி? அம்மாவாலே திருமணம் தடையாகணும், அப்பாவாலே திருமணம் தடையாகணும். அப்பா அம்மா பார்த்தாங்கன்னா என் பிள்ளைக்கு எப்படி திரும்ப பொண்ணு பார்க்கணும்? எப்படி? இருக்கிற ஜோசியர்கிட்ட பார்க்குறது, ஒரே ஜோசியர்கிட்ட பாருங்க. நான் சொல்கிறேன், எந்த ஜோசியர் வேணாலும் ஒரே ஜோசியர்கிட்ட பாருங்க. உங்களுக்குன்னு வீட்டுக்குன்னு ஒரு ஜோசியர் வச்சுருப்பீங்க, அவங்கள்ட்ட பாருங்க. இப்போ நான் ஒரு 2 ஜோசியர்கிட்ட பார்த்துட்டேன், பொருத்தம் இருக்குன்னு சொன்னாங்க. நீங்களும் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள், எதுக்கு? நான் வாழ்க்கை திருமண வாழ்க்கையிலே பார்த்தீங்கன்னா 20-30 வயசுக்குள்ளே ஜாதகம் வந்துச்சுன்னா 50 ஜாதகம் வரும். 30 வயசுக்கு போனால் பார்த்தா 20 ஜாதகம் வரும். 32 வயசு போனால் 5-10 ஜாதகம், 5 ஜாதகம் வரும். அப்போ நம்ம போய் பொருத்தம் பார்த்து சாதத்தில் நம்மகிட்ட கொடுத்ததுக்கு நமக்கு பெருமை என்ன சொல்லுவோம்? அச்சய லக்கணத்துக்கு 2 செவ்வாய் இருக்குது, கொஞ்சம் வாய் துடித்தமாக பேசும். அப்போனா இந்த பொண்ணு வேணும் சார், அப்போனா உங்கள் பையனுக்கு கல்யாணமே ஆகாது சார். அப்புறம் அப்படியே சொல்ல முடியும். இதில் என்ன ஒரு வேடிக்கை என்னென்னா, பொருத்தம் இருக்குன்னு சொன்னாலும் அந்த பொண்ணு மாமியார் மாமனார் பேச்செல்லாம் கேட்குமா? அந்த தோஷம் இல்லாத ஜாதகத்தை எழுதி கொடுக்கறதுக்குன்னு சில டிங்கரிங் பண்ற ஜோதிடர்கள் பொருத்தமா இருக்கக்கூடிய. இல்லை, 1000 பொய் சொல்லி கூட கல்யாணம் பண்ணலாம், 1000 பேர் சொல்லி கூட கல்யாணம் பண்ணிக்கலாம். இது என்னன்னா, இந்த நேரத்தில் இந்த பெண்ணுக்கும் இந்த பையனுக்கும் இப்படி ஜாதகம் எழுதி திருமணம் நடக்க வேண்டும் அப்படிங்கிறதும் தலையெழுத்து. அதை யார் மூலமாக ஒரு ஜோசியர் மேலே நடக்கும், அதை தலையெழுத்து, அது எழுதப்பட்டது. ஆனால் என்னென்னா, நல்லா இருந்தாங்கன்னா நல்ல உண்மையிலே நல்ல அவரோட குருவோட தன்மை நல்லா வச்சுக்கலேன். ஒரு தப்பான ஜாதகம் எழுதி கொடுப்பார், எப்படி இந்த கல்யாணம் கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி தப்பான ஜாதகத்தை எழுதி கொடுப்பார். தவறுதெல்லாம் கூட எழுதி கொடுத்துருக்கலாம். ஆனால் இன்னொரு ஜோசியர் பார்த்துட்டு இதுதான் 10 பொருத்தம் அழகாக இருக்குன்னு சொல்லி கல்யாணத்தை பண்ணி வைப்பார். ஓஹோன்னு வந்திருப்பான். நம்ம சொல்லுவாங்கல்ல, என்ன சொல்லுவாங்க, காதல் கல்யாணம் ஓஹோன்னு இருப்போம். காதல் கல்யாணத்தில் 100, அதான் 10 பொருத்தம், 1000 பொருத்தம் இருக்குங்க, எனக்கு தெரியுங்க. அதே காதல் கல்யாணத்தில் 1000 பொருத்தம் இல்லை, 1 பொருத்தமும் இல்லாமல் 6 மாதத்துலேயே எத்தனையோ நிகழ்வு வந்து பிரச்சனையில் இருக்குது. அதுட்டு இந்த செவ்வதோஷம் ஆகிற தோஷம் வந்து இந்த திருமண தகவல் மையத்தில் படுற பாடு இருக்கு. 100 ஜாதகம் பார்க்குறாங்க சார். சார், அதுக்கு கூட கல்யாணம் நடந்துருது. இந்த சுத்த ஜாதகம் சுத்த ஜாதகம்னு வச்சுக்கிட்டே பாக்குறாங்க பாருங்க. அது எப்படி சுத்த ஜாதகம் கல்யாணம் நடந்துருக்கணும்ல? நான் எனக்கு என்ன சார், சுத்திர ஜாதகம் சுத்த ஜாதகம் சுத்தமா இருக்கீங்க. 7 கட்டம், 8 கட்டம் சுத்தமா இருக்கணும். 2, 7, 8, 12 எல்லாம் சுத்தமா இருந்தா அது சுத்த ஜாதகம். குறிப்பா 7, 8 சுத்தமா இருந்துச்சுன்னா அவங்களே பாத்துடுவாங்க. இந்த பொண்ணுக்கு 7 செவ்வாய் இருக்குது வேண்டாம், இதுல ராகுக்கு இருக்குது வேண்டாம், சனி பாக்குது இது வேண்டாம், செவ்வாய் பாக்குது இது வேண்டாம், 7 தனிச்ச குரு சன்னியாசியா போயிடும் அப்படின்னு அவங்களாவே ஒரு மருந்து வாங்கி சாப்பிடுவாங்க. நம்ம உடம்புக்கு எது பொருந்தும் அப்படிங்கிறத அவங்க தேடுறது இல்லை. நம்ம ஜாதகத்தில் இந்த பிரச்சனை இருக்குங்கிறத அவங்க அதை புரிஞ்சுக்க கூட தயாராக இல்லை ஒரு சிலர். ஆனால் ஒரு சிலர் நல்லா புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கு தான் நாங்கள் பலன் சொல்கிறதே இப்போ கான்செப்ட்டு சார் சொல்கிற கான்செப்டை நம்ம சொல்கிறதுனால அவங்க மாறப்போகிறது இல்லை. அவங்க படித்தாங்கன்னா கண்டிப்பாக மாறிடுவாங்க. அதனால வந்து படிங்க. அதாவது ஜோதிடம்ன்றது ஒன் ஆஃப் த க்ரைட்டீரியான்னு இல்லாமல் தட் இஸ் த ஒன்லி க்ரைட்டீரியான்னு வச்சுக்கணும். வச்சான்னா அதுக்குண்டான ஆட்கள் கிட்ட சரியான இடத்துக்கு போனோம்னா சரியான தீர்வு கிடைக்க போகுது.